வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான பாயசை நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம பாயசை நிகழ்ச்சியில பிரபல இசை கலைஞர்களோடைய இசை பயணத்தை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இசை வல்லல் சப்தஸ்வர மாமினி வாய்ப்பாட்டு கலைஞர் திரு எஸ் வீரராகவன் அவர்களுடைய இசை பயணத்தை பத்தி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய எங்க பாயசை நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி சார். நீங்க வந்து நிறைய லெஜெண்டரியான லெஜெண்டரி பீப்புள் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கர்நாடக இசைக்காக நீங்க நிறைய வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. பாமர மக்களுக்கும் வந்து எளிமையா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். ஸோ முதலாவதா உங்களுடைய பாடல்ல இருந்தே நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து துவங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம். ஸோ உங்களுடைய பாடல் கேட்கலாம் சார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட்புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாதமே நிலைமேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டுவனே. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அப்பா பியூட்டிஃபுல் சார். ஸோ முதலாவதாக உங்களை பற்றியும் உங்களுடைய குருவை பற்றியும் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். என்னுடைய முழு பெயர் வந்து வீரராகவன். கடலூரில் நான் பிறந்தேன். இசையை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் ஒரு வயசுக்கு நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச அப்போது சங்கராபரணம் ஃபிலிம் வந்தது. அதிலிருந்த பாட்டெல்லாம் நான் அப்பயே பாடுவேன். காம்படிஷன்ஸ்லாம் போய் அப்புறம் அங்கே ஞானியார் மடம்னு ஒரு இடம் இன்றைக்கும் இருக்குது. என்ன பண்ணிட்டேன், நானாக போய் அங்கே சங்கீதம் குருகுலம் ஒன்று இருந்தது, தமிழ் இசை நடந்துட்டுருந்து. வீட்லேயும் சொல்லலை, ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு இருக்கும் நானாக வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். போய் அந்த இடத்துல உட்காந்து தாசான் எதிர்க்க உட்காந்து டெய்லி கேட்குறது. அப்படி கேட்ட உடனே ஒரு நாள் வீட்டுக்கே திரும்பலை. அப்புறம் ஊரில் எல்லாம் தேடி இந்த பையன் பாடுற பையன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் என்னை கண்டுபிடிச்சாங்க எங்கள் பேரண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த மாதிரி இருந்தது. ஒரு ஆனாலும் ஒரு குரு இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் சுயமாக சங்கீதம் இருந்தது பூர்வ ஜென்மத்தில் வந்தது இப்படிலாம் என்ன சொன்னாலும் யாருமே குரு இல்லாமல் அந்த வித்தை பரிமளிக்காது, பூர்ணத்துவம் அடையாது, முழு நிறைவு பெறாது. அந்த வகையில் எனக்கு என்னோடய குருநாதர்கள் அங்கே ராஜான்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் தான் முதல் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னு அவர் தான் அந்த சங்கீத இலக்கணம் அதை சொல்லி கொடுத்தார் எனக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இசை பேரறிஞர் டாக்டர் எஸ் ராமநாதன்ட்டு தமிழ் இசை பேரறிஞர் அவர்கிட்ட நிறையா வருடங்கள் படித்தேன். அப்போ என்னென்னா அந்த இசையோட பல பரிமாணங்கள் தெரிஞ்சுது. அவருடைய மறைவுக்கு பின்னாடி பத்மவிபூஷன் சங்கீத சக்கரவர்த்தி டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா அவர்கிட்ட 30 ஆண்டு காலம் அவர் கூடையே இருந்து அவருக்கு குருகுலவாசமாக சேவை பண்ணி அவரோட கச்சேரிகளுக்கும் கூட போய் அதுக்கப்புறம் அவருடைய ட்ரஸ்ட் அமைப்பு இந்த மாதிரி இதில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸில் இருந்து பரதநாட்டியம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணி கடைசியோட அவரோட மறைவுக்கு வரைக்கும் நான் அவர் கூடயே இருந்திருக்கேன். ஸோ இது நடுவில் இந்த மாதிரி எனக்கு பல பெரிய பெரிய மேதைகளோட இது கிடைச்சிது எனக்கு. நானும் வந்து தேடி தேடியெல்லாம் ஒன்றும் போகலை. ஆக்சுவலாக அந்த பாடுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால என்னோடய பாட்டை கேட்டு நிறையா இடத்துல ஒவ்வொரு அறிஞர்கள் கூப்பிடுவாங்க. அப்படி தான் எனக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் சார், பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி மேடம் இவங்கள்லாம் அப்படி கூட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு அவங்களோட பேசும்போது தெரிஞ்சுது. அந்த அந்த அனு குருவோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் என்னோடய பயிற்சி அதுக்கப்புறம் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் பெரிய பெரிய மேதைகளோட பழகின காரணத்தினால தான் அந்த பாவம்ன்றது வந்திருக்குன்னு நான் நம்புறேனே தவிர மற்றபடி
இதுதான் முக்கியமான காரணம். ரொம்ப அருமை சார். நீங்க சொல்றீங்க 2-3 வயசுல இருந்தே அந்த பாட்டினுடைய ஆர்வம் உங்களுக்கு வந்துருச்சு. எங்கேயாவது கச்சேரிகள் நடந்தாலும் இல்ல பாடல் நடக்கிற இடத்துல நீங்க வந்து போயிடுவீங்க, ரொம்ப ஈடுபாடா இருப்பீங்க. பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுக்கே போகாம இருந்திருக்கீங்க, அவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கீங்க. சோ உங்களுடைய முதல் மேடை அப்படிங்கிறது எந்த வயதுல இருந்தது சார், அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. முதல் மேடைன்றது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு நினைவு தெரிஞ்சு காம்படிஷன் தான் பாடினேன். ஓகே. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல போய் காம்படிஷன் பேரை கொடுத்து நானே பாடிட்டு வந்துட்டேன், பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ஒரு 6 வயசுலேயே நான் ஒரு மேடை ஏறிட்டேன். அது வந்து எப்படின்னா, இந்த தியாகராஜ உற்சவம், இந்த மாதிரி தமிழ் மூவர் உற்சவம், இந்த மாதிரி நிறைய நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு ஒரு கீர்த்தனை பாடினேன். அதுதான் எனக்கு நினைவு தெரிஞ்சு. ஆனால் நான் படித்தது வந்து இங்கே சென்னையில் இந்து மேல்நிலைப்பள்ளி திருவல்லிக்கேணி. 6வதுலேருந்து 12வது படிக்கிற வரைக்கும் எல்லாம் திருவாசகம், தேவாரம், திவ்ய பிரபந்தம் இது மாதிரி இருக்கிற சப்ஜெக்டு, கர்நாடக இசை, ஃபோக்கிஸ், நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்துலேயும் நான் தான், எந்த இடத்துல போனாலும் மெட்ராஸ் ஃபுல்லும் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவேன். ஸோ அது மாதிரி எனக்கு அப்படி ஒரு பேரும் இருந்தது. எனக்கு இந்த சங்கீதத்தில் எப்படியாவது பாடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால் எனக்கு வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. ஆனாலும் அரும்பாக்கம் வைஷ்ணவ காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த இது சாஃப்ட்வேர் முடித்தேன், டைப்ரைட்டிங் ஹையர் இப்படிலாம் படித்தேன். பட் இதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. மியூசிக்கில் தான் வரணும்னு நினச்சேன், அது நடந்தது. நீங்கள் விருது வாங்கின அனுபவம் சொல்லுங்கள், முதல் விருது உங்களுக்கு கிடைச்ச அனுபவம். முதல் விருது வந்து ஒரு நாள் நான் தொலைக்காட்சியில் தான் பாடிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது. திடீர்னு குன்னக்குடி வைத்தியநாதன் சார் வந்து ஃபோன் பண்ணார். எனக்கு யார் பேசுகிறீங்க சார்னு, நான் வந்து குன்னக்குடி வைத்தியநாதன், ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். எனக்கு அவர் அறிமுகம் அப்போ இல்லை. இது மாதிரி உங்களுக்கு பன்னிசை மாமணியின் விருது திருக்கோவிலூர் தமிழ் பண்பாட்டுக் கழகத்தில் உங்களுக்கு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்னார். அப்போல்லாம் அவார்டு வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கு ஒருத்தர் பரிந்துரை பண்ணணும் அப்படிலாம் இருக்குது. முன்ன அப்படிலாம் இல்லை, ஒரு தகுதியை பார்த்து கூப்பிடுறது. அதுமாதிரி பண் இசை மாமணின்னு சொல்லிட்டு முதல் அவார்டு எனக்கு இங்கே கிடச்சிது. ஸோ அது என் லைஃப்பில் இன்றைக்கும் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் என்னை கூட்டு அந்த திருக்கோவிலூர் தமிழ் பண்பாட்டுக் கழகத்தில் ஒரு 5000 பேர் இருக்க அவர் ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்து, வெள்ளை தாமரை அப்படின்ற பாட்டை. யூஸ்வலாக அது வந்து வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் இப்படி இருக்கும் அந்த பாட்டு, எல்லாரும் பாடினது. ஆனால் இவர் வந்து வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் வெள்ளை தாமரை, அந்த வீணையோட ஒலி மாதிரி எனக்கு உட்காந்து கற்றுக் கொடுத்து நான் அதை அவர்கிட்ட கற்றுன்னு போய் அந்த ஸ்டேஜில் பாடினேன். எனக்கு பாடி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு ஷால் போட்டு மெடல் கோல்டு மெடல் போட்டு அனௌன்ஸ் பண்ணி, இந்த பையன் ரொம்ப தகுதியும் திறமையும் இருக்குது, எல்லா தேவாரத்துலேருந்து எல்லா திருவாசகமெல்லாம் எல்லாம் டிவியில் பாடுறத கேட்டு, அப்பயும் ஒரு திருவருப்பா ஒன்று பாடினேன், அந்த பாட்டை கேட்டு தான் அவர் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அவார்டு கொடுத்தார். ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு 8 வருஷம் அவரோட ஒரு பயணம் போச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை சார், எப்போ நினைச்சாலும் வந்து ஒரு மாதிரி நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நீங்கள் முதல் முறையாக மேடையில் பாடி அதுக்கு அவார்டு வாங்கின, மெடல் வாங்கின அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கேன், எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா? ஞாபகம் இருக்கு, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு. வரும் வரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளனே வரும், வரும் வரும் தெய்வ வடிவேல் முருகரே வள்ளி மணாளரே வரும், வள்ளி மணாளனே வரும். அந்த பாவம் ரொம்ப அழகாக கொண்டு வரீங்க சார் உங்களோட குரல், அப்படி கண்ணீர்னு ஸ்டார்ட் பண்ணி அப்படி அந்த ஒரு 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 பெரிய சீக்ரெட் இருக்குது. இது வந்து இசை கற்றுக்கறதுனாலையோ இலக்கணம் கற்றுக்கறதுனாலையோ வராது இந்த பாவம்ன்றது. இது எப்படின்னா, ஒவ்வொரு லாங்குவேஜ் கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு 20 லாங்குவேஜ் பாடுவேன். அந்த லாங்குவேஜோட அர்த்தம், ஒவ்வொரு லாங்குவேஜும் அந்த லாங்குவேஜை அந்த லாங்குவேஜ்லேயே கற்றுக்கிட்டு நீங்கள் அதோட அர்த்தம் பேசணும், அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அந்த சாகித்யத்தோட அர்த்தம், ராகத்துக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்குது, ஸ்வரத்துக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்குது, தாளத்துக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் இந்த பாவம்ன்றது. உங்களுடைய குரு பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ பாலமுரளி கிருஷ்ணா சாரோட இசைனாலே வந்து ரொம்ப பெக்யூலராக இருக்கும், அவரோட பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய குருவை நீங்கள் எப்படி ரசிச்சிருக்கீங்க, அவருடைய பாடல் ஏதாவது பாடி காட்ட முடியுமா? நிச்சயமாக பாடுறேன். என்னென்னா, ஒரு பெரிய ஜீனியஸ், ஒரு 30,000 கச்சேரிகள் வாழ்க்கையில் பண்ணவர், இப்படியெல்லாம் இருந்து ஒரு தியாகராஜரோட டைரக்ட் சிஷ்ய பரம்பரை இப்போ எங்கள் குருநாதர்.
நிறைய சிஷ்யர்கள் இருந்தாலும் நாங்கள் தான் அத்தாரிட்டியான சிஷ்ய பரம்பரை. அதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கள் வாத்தியார் சொல்கிறது தியாகராஜர் மாதிரி இன்மேட்டு யாராலையும் பண்ண முடியாது சங்கீதத்தில் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் என்ன நியூவாக கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னா, இந்த ராகங்களோட இலக்கணத்தில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது, ஒரு இலக்கணம் இருக்குது, அந்த இலக்கணத்தை மீறக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரு 10 கம்போசர் மியூசிக் பண்ணாங்கன்னா அதே மாதிரி கேட்கக்கூடாது, நம்மளோட மரபும் மீறக்கூடாது. ஆனால் இவர் பண்ணது புதுமையாக இருக்கணும். எப்படின்னா, ச க ப நீ சா, இதில் நாலே ஸ்வரம் தான் இருக்குது. ச க ப நீ, நாலு ஸ்வரம் இருக்குது, ஏழு ஸ்வரத்துக்குள்ள தான் எல்லாமே வருது. ஆனால் இவருக்கு முதல்ல அது புரிஞ்சுது, நாலு ஸ்வரத்தை வச்சு ஒரு கம்போசிஷன் பண்ணணும், மூணு ஸ்வரத்தை வச்சு ஒன்று பண்ணணும், ரெண்டு ஸ்வரத்தை வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு அதில் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு கீர்த்தனை ஒன்று பண்ணார். மகனீய மதுரமூர்த்தே கமனீய கான மூர்த்தே மகனீய. இது என்ன பியூட்டினா, இதை ஒரு தடவை மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் கேட்டுட்டு, இது என்ன சார் ராகம் அப்படின்னு கேட்டோன்னா, இதுக்கு பேர் மகதி அப்படின்னு சொன்னார் பாலமுரளிகிருஷ்ணா சார். அவர் என்ன பண்ணார், நான் ஒன்று இதில் கம்போஸ் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டவுடனே, அதுக்கப்புறம் அதை வந்து யேசுதாஸ் சாரை வச்சு ரெக்கார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து போட்டு காமிச்சாராம், இது எங்கள் வாத்தியார் சொன்னது. அவரும் எம்எஸ்வி சார் நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். இது மாதிரி நிறைய கம்போசிஷன்ஸ் பண்ணிருக்காரு, நான் சவுண்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓம் காரா காரிணி மதஹங்காரவாரிணி அவதுமாம் ஓம் கார ஆகாரிணி. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த பாட்டெல்லாம் அவர் பாடினா தான் உண்மையில் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வாய்ஸ்லேயே கேட்டு எல்லோரும் பழகிருந்தாங்க. பட் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸு, நான் அதை இமிட்டேட் பண்ண மாட்டேங்க சார் மாதிரி, எனக்குள்ளே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சி. உண்மையில் இந்த குருவோட டச்சஸ் இருக்கும், எந்த சிஷ்யனானாலும் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அது மாறலை. ஆனால் எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறதுனால அவர்கிட்ட கத்துண்ட ஒரு 700 கீர்த்தனைகள் இருக்குது, அதில் ஒரு 400-500 கீர்த்தனைகள் வரைக்கும் பாடுவேன். அதே மாதிரி ஒரு நோட்ஸ் கொடுத்தாலும் எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஸ்கிரிப்டை பார்த்தவொடனே பாடுவேன். அது வந்து நான் நினைக்கிறேன் பாலமுரளிகிருஷ்ணா சாரோட ஆசீர்வாதம். அதனால தான் நானே மியூசிக் பண்ணி அவர் ஒரு 3-4 ஆல்பம் அவர் பாடியிருக்கார். ஸோ இப்படிலாம் நடந்தது, நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அந்த ஆல்பம்லேருந்து ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா? இப்போ இந்த ராகவ ராகம்லேருந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபேக்ட் ஆரம்பித்தது வந்து தியாகராஜ கீர்த்தனை ஒன்று. அதுக்கப்புறம் என்னோடய குருவோட அவர் எழுதின வர்ணம் ஒன்று பண்ணேன். ஆனந்ததாயினி அகார உகார மகார ரூபிணி அம்ம நினு நம்மி பாலமுரளி கானமு சேசிதனுடனை தினி சிவே 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 வேவேல வரலர சிவே முரளிம் சு சிவே 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 வேவேல வரலர சிவே முரளிம் சு சிவே சிவே சிவே. பியூட்டிஃபுல் சாரோட பேர் அதில் வந்துருச்சு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சவுண்டிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சிலர் வந்து ஒத்துக்கிறாங்க, சிலர் ஒத்துக்கல, அதை பற்றி இல்லை. பட்டு இது மாதிரி ஒரு கிரியேஷன் இது வரைக்கும் வரல. பியூட்டிஃபுல் சார், உங்களால் நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சார் சொல்லணும். உங்களுடைய திரை இசை பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக திரை இசையில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஏன்னா அந்த ராகங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. சினிமாவில் வந்து இந்த ராகம் தான் ஒரு பேஸ் கிடையாது, அதில் எல்லா நோட்ஸும் 7 ஸ்வரம் வந்து 12 விரிவடையும், அதுக்கப்புறம் 96 ஃப்ரீக்வன்சி வரைக்கும் ட்ராவல் ஆகுது. மெலடிக் மைனர் மேஜர் இப்படிலாம் இருக்கும் வெஸ்டர்ன் குரூப்பிங்காக. அதில் வந்து இந்த ராகங்களோட ஈர்ப்புனால் அப்படின்னா நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன், இது எந்த ராகத்தை சேர்ந்து வருது, இந்த ராகத்தை இப்படிலாம் சின்ன வயசுலேருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். லக்கிலி எனக்கு என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனோட அறிமுகம் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தெலுங்கு படத்துக்கு காலங்கத்தால் போனவுடனே அவர் பாடி காமிச்சார். பாடி காமிச்சோடனே இது நீங்கள் ஹார்மோனியத்தில் வாசிங்கன்னார். ஸோ நான் ஹார்மோனியத்தில் அவர் வாசித்தவொடனே மேலே நோட்ஸ் எழுதிண்டே வந்தேன். பிரமிப்பா, எனக்கே பிரமிப்பாக இருந்தது. ஆனால் ஒரு ஆச்சாரியம் எம்எஸ்வி சார் பக்கத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவரோட இந்தியா ஃபுல்லாக 1000 கணக்கான நிகழ்ச்சிகள் நான் லைட் மியூசிக்லாம் பாடியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது அது.
அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணுற நாலேஜ் அந்த வெஸ்டர்ன் தியரியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிச்சது. சூப்பர் சார். ஸோ திரை இசை பயணத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுடைய குரு பாடின திரை இசை பாடல் ஏதாவது எங்களுக்காக பாடிக்காட்டு? திரை இசை பாடலில் எங்கள் டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணன் அவர் பாடினது வந்து ரெண்டு ரொம்ப ஹிட், எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் போதுமா நான் பாட, இன்றொரு நாள் போதுமா நாதமா கீதமா, அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. இது ஃபேமஸ்ஸு. இன்னும் ஒன்று, இப்போ சமீப காலத்தில் இந்த ஒரு 30 வருட காலத்தில் பாடினதுன்றது, சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை, அவள் என்னும் வண்ண ரகசிய ராகத்தை பாடி. இது அவ்வளோ ரொம்ப நினைவுக்கு வரல. இது ரெண்டு தான் ரொம்ப பிடிக்கும், நிறையா ஸ்டேஜஸில் பாடியிருக்கேன். பியூட்டிஃபுல் சார். உங்களோட குரு இருந்து இப்போ பார்த்துருந்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு, சந்தோஷப்பட்டிருப்பாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய குரலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சத்குரு தியாகராஜ சுவாமிகள் அவருடைய கீர்த்தனைகள்லேருந்து ஏதாவது ஒரு கீர்த்தனை எங்களுக்காக பாடி காட்ட முடியும்? கண்டிப்பாக. பாலே அம்பபாலே பாலேந்து பூஷணி, பாலே பாலேந்து பூஷணி, பாலே பாலேந்து பூஷணி, பவரோக சமணி அம்ப பாலே பாலேந்து பூஷணி, பவரோக சமனியோபாலே பாலே அம்பா அம்ப. பியூட்டிஃபுல் சார், ரொம்ப 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 அருமையா இருந்தது சார், கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருந்தது சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய விருதுகள் பத்தி சொல்லுங்க சார். இப்ப ரீசெண்டா கூட பாரதியார் விருது நீங்க வாங்கியிருந்தீங்க. சோ உங்களுடைய விருதுகள் பத்தி சொல்லுங்க. விருதுகள்ன்றது, நீ வந்து உண்மையா உழைச்சால் அதுக்கு வந்து ஒரு ஊக்கம் உண்டு, அந்த ஊக்கம் உனக்கு கிடைக்குது. அட் தி சேம் டைம் ஒரு விருது வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா எல்லாரும் யோசிக்கிறது தான், எனக்கு அந்த தகுதி இருக்கா, அதுக்கு ஆம் ஐ ஃபிட் டு ரிசீவ் திஸ் அவார்ட் அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். உண்மையான விருது என்னென்னா, நீங்கள் ஒரு பாட்டு பாடின உடனே அங்கே கீழே இருக்கிற ஆடியன்ஸ், நீங்கள் எந்த கிராமத்தில் போய் பாடினீங்கன்னா அங்கே வந்து மருதமலை மாமணியே அது பாடணும். தெப்பத்தில் போய் நான் கச்சேரி பாடினேன்னா சொல்லடி அபிராமி பாடணும். அங்கேருந்து ஒருத்தர் வருவார், படகு ஓட்டுறவர், சார் ஒரு சங்கீதம் ஒன்று பாடுங்க, இழுத்து பாடுவீங்களே சார் அந்த சங்கீதம், அது பாடுங்கன்னு கேட்பார். நம்ம நினைக்க முடியாது அவர் வந்து சங்கீதமே தெரியாது, அவர் இப்படி கேட்குற இப்படி பாடினாலும் அவங்க மனசில் கைத்தட்டல் வாங்கிறது தான் வந்து உண்மையான விருது. அந்த வகையில் எனக்கு இப்போ வந்த விருதுகள்ன்றது வந்து பன்னிசை மாமணி, அதுக்கப்புறம் வந்து சப்தஸ்வர மாமணின்னு ஒன்று வந்திருக்கு. இசை வள்ளல்னு இந்த ஃபீல்டில் எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தமிழ் இசை. இந்த மாதிரி பண்ண இசை வள்ளல்னு ஒரு விருது, அதுக்கப்புறம் பாரதி சேவை செம்மல்னு பெரிய விருது வந்திருக்கு. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், இது போகும். சந்தோஷம் சார். விருதுக்கான ஒரு தனி ஒரு அர்த்தத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி, அது உண்மையும் கூட. ஸோ பாரதி விருது ரீசெண்டாக வாங்கியிருந்தீங்க, உங்கள் குரலில் ஒரு பாரதியார் பாடல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். வானில் பறக்கின்ற புள்ளலாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெலாம் நான், காணில் வளரும் மரமெலாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், கம்பன் இசைத்த கவியலாம் நான், காரிகர் தீட்டும் உருவெலாம் நான், இயம்பர் வியக்கின்ற
மாடக்கூடம் எழில் நகர் கோபுரம் யாவுமே நான் சரிகமபதனி நான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாடல், அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாகவும் பாடி காமிச்சிட்டிங்க எங்களுக்காக சார். சார் இப்போ உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன? ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்களா? உங்களுடைய ஃப்யூச்சர் கோல் என்ன சார்? இப்போ நான் வந்து ஒரு எடுத்துட்டுருக்கேன், ஒரு 15 வருஷமாக எடுக்கிறேன். பட் ஆனால் ஒரு எனக்குன்னு ஒரு பள்ளி ஆரம்பிச்சது கானலகரின்றது ஒரு 7-8 வருஷமாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் குறைவான அளவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க இப்போத்துக்கு. நான் வந்து எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லித்தரேன். இந்த குரூப்பாக வச்சு சொல்லி கொடுத்தா யாரையுமே நம்ம இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எல்லாரையும் ஷேப் பண்ண முடியாது. தனித்தன்மை, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் பாக்ஸ் இருக்கும், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைக்காலஜி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ருதி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதில் வந்து எப்படி சப்ஜெக்ட் வச்சுருக்கேன்னா, மியூசிக் எப்படி உனக்கு முதல்ல தெரப்பியாக ஹீல் பண்ணுது, மருந்தாக இருக்குது. அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு எப்படி நீ பயன்பட போகிற, ராகங்கள் எப்படி உனக்கு பயன்படுது, நீ அது பாடுறது மூலமாக உன்னை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி நீ சந்தோஷப்படுத்த போகிற. ஸோ ஃபைனலாக நிகழ்ச்சி முடிவில் உங்களுடைய பாடலோடே ஸ்டார்ட் பண்ண மாதிரி பாடலோடே நிகழ்ச்சியை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஏதாவது ஒரு பாடல் உங்களுடைய குரலில் சார். சரி. அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்த பால, அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேல. அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீது நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்த பால, அவன் அரணுகந்த குருவாமுயர் சீலன். அபுதம் என்னுமோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் அரணுகந்த குருவாம் உயர் சீலம். தானே தானே நனே நானா முருகா ஆ முருகா முருகா. உங்களை மாதிரி இசை கலைஞர்கள் பாடும்பொழுது அந்த கடவுளே வந்து ரொம்ப ஆனந்தம் அடைவார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. இந்த கடைசி பாடல் இன்னும் எனர்ஜியை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.